நம்ம சேனலில் யூஓ கனெக்ட் நியூஸ்னு தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இந்து மத இணைப்பு விளக்கம் இந்த புத்தகத்திலேருந்து தான் நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த இந்து மத இணைப்பு விளக்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் 8 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இதில் மொத்தமாக 30 சாப்டர் வரைக்கும் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 30 சாப்டரையும் நம்ம 4 பிரித்து போட போகிறோம். 8 சாப்டர்ஸ்க்கான வீடியோ வந்து ஏற்கனவே முக்கியமான குவஸ்டின்லாம் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்காதவங்க அதில் பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் அடுத்த 8 சாப்டர், அதாவது 9, 10, 11, 12, அதுக்கப்புறம் 11, 14, 15, 16, இந்த அடுத்த 8 சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான குவஷின்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவோக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்லாம் ஃப்ரீயாக தான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோடய லிங்க்கையும் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஏற்கனவே இந்த டெஸ்ட் நம்ம வச்சுருப்போம். இந்த டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம டிஸ்கஷனோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டு எழுதாதவங்க இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இதில் மொத்தமாக நம்ம வந்து 75 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 9th சாப்டர்லேருந்து 16th சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த வீடியோ இருக்க கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு 30 கேள்வியாவது வரும் இந்த 75 கேள்வியில், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேள்விக்கு போயிடலாம். கடவுள் என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம்? இதை டெஸ்ட்டாக எழுதுறவங்க ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறம் ஆன்சர் சொல்லும்போது ரெசியூம் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வீடியோவை ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து சி, கடை கூட்டல் உள் அப்படின்றது தான் சரியான விடை. கடை கூட்டல் உள் அப்படின்னு பிரித்தா அதுக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க அந்த 6 நாள் புக்கில், எல்லாவற்றையும் கடந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த பொருளோடவும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கேள்வியில் முக்கியமான பாடல் அடிகள்லாம் கொடுத்துருக்கோம், இந்த 4த்தையும் பாருங்கள். எது வந்து தப்பாக பொருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இதுக்கு சரியற்ற பொருத்தம் அப்படின்னா டி ஆப்ஷன் தான். இந்த பாடல் வரி வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 3 ஆப்ஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த 4வது ஔவையார் சொல்லியிருக்கான்றதும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது 3வது கேள்வி, லிங்கம் என்பதற்கு பொருள் காண்க. இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா குறி அப்படிங்கிறது தான். அதாவது புக்கிலலாம் சொல்லியிருப்பாங்கன்னா அடையாளம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காண முடிகிற இறைவனை காணுவதற்கு அடையாளமாக இருக்கிறது சிவலிங்கம், அதனால தான் அதை வந்து குறின்னு சொல்லி குடிக்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது, சிவனுக்கு எத்தனை குமாரர்கள் உண்டு? இந்த கொஸ்டின் வந்து புக்கில் ஆன்சர் படிச்சிருந்தால் நம்ம போட முடியும். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பி, 3 அப்படிங்கிறது தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் முருகன் நமக்கு தெரிஞ்சது தான், வீரபத்ரர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு குமாரர் சொல்லியிருப்பாங்க. ஸோ சிவனுக்கு எத்தனை குமாரர்கள்னால் 3 பேர். அடுத்த கேள்வி, விநாயகர் என்ற சொல்லுக்கு பொருள் கூறுக. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாயகர் இல்லாதவர், சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கடவுளுக்கு உண்டான 3 நிலைகளில் பொருந்தாதது யாது? இதுக்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் தான், ஸ்வரூபம் அப்படின்றது தான் பொருந்தாதது. கடவுளுக்கு மொத்தம் 3 நிலைகள் உண்டு, ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அருவம், அரு உருவம், அப்புறம் உருவம், இந்த 3 தான், சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த ஒரு பாடலடி கொடுத்துட்டு எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அரண் தனக்கு அருளையின்றி திருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை. இந்த வார்த்தை முக்கியம், சிவமின்றி சக்தி இல்லை. இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி பல படங்களில் கூட கேட்டிருக்கோம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், சிவஞான சித்தியார் அப்படிங்கிறது. இந்த முக்கியமான கேள்வி, எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உள்ளம்பெருங்கோயில் உள்ளுணம்பு ஆலயம் வள்ளல் பிறனார்க்கு வாய் கோபுரவாசம், இந்த பாடலடியை பாடினது யார்? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான், திருமூலர். ஸோ டி தான் கரெக்டு. அடுத்தது, இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி, நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓம் எனும் பிரணவம் எத்தனை எழுத்துக்களை உள்ளடக்கியது? இதுக்கு சரியான ஆன்சர் 3, ஓகேங்களா? ஓம்னு இருக்கே ரெண்டே எழுத்துனா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இந்த ஓம் அப்படிங்கிறத ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க புக்கில், ஓகேங்களா? ஸோ ஆ ஊ இம் அந்த 3 சேர்ந்தது தான் ஓம். ஸோ எத்தனை எழுத்துக்கள் உள்ளடக்கியதுனா 3 தான், சரிங்களா? இது ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த கேள்வியும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்த கேள்வி போயிடலாம். ஆன்மாக்களின் நான்கு வகை தோற்றங்கள் பொருந்தாதது யாது? ஆன்மாக்களுக்கு நான்கு வகையான தோற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பாயிண்ட் தான். ஸோ இதையே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த நாளத்தில் பொருந்தாதது எது? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா சி, உதஜம் அப்படிங்கிறதான் பொருந்தாதது. மொத்தம் நாலு வகை தோற்றம் பார்த்தோமா, என்னென்ன இருக்கும் அப்படின்னா அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், சராஜம் அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஸோ இதில் அடிஷ்னலாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது உத்பிஜம் அப்படிங்கிறது தான். மிச்சம் மூணும் இதில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, நாராயணர் அவதாரங்களில் சரியாக பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த சில அரக்கர்களுடைய பெயர்கள்லாம் கொடுத்துட்டு அவங்கள அழிக்கிறதுக்கு பெருமாள் எடுத்த அவதாரங்களும் இந்த பக்கம் கொடுத்துருக்கும். ஸோ இதில் பொருந்தாது எதுன்னு சொல்லி வச்சு பாருங்கள். இதில் சரியாக பொருந்தாதது டி ஆப்ஷன் தான், கார்த்திகை வியாஜுரன் அப்படின்றது இல்லைங்களா. இவர் அழிக்கத்துக்கு பெருமாள் எடுத்த அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரசுராம அவதாரம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லி தப்பாக பொருந்திருக்கு. இந்த வாமன அவதாரம் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலி அப்படின்ற ஒரு அரக்கன், அவன் அழிக்கத்துக்காக தான் எடுத்திருப்பேன், சரிங்களா? ஸோ இது மகாபலி தான் வாமன அவதாரம்னு சொல்லியும் படித்து வச்சுக்கோங்க. கார்த்திகை வியாஜுரனுக்கு பரசுராம அவதாரம் அதுதான் வரும், சரிங்களா? ஸோ இந்த அவதாரங்களும் நிறைய தடவை கேள்வி கேட்பாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சிங்க, முக்கியமானது. அடுத்தது, கீழ்காலம் கூட்டுரை ஆராயகன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். சின்முத்துரை என்பதை சித் கூட்டல் முத்துரை அப்படின்னு பிரிக்கலாம் அப்படிங்கிறது முதல் கூற்று. அஞ்ஞானத்தை கையால் காட்டும் அடையாளம் சின்முத்துரை ஆகும் அப்படிங்கிறது ரெண்டாவது கூற்று. இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் எது கரெக்டாக வரும்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா ஏ, ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. ரெண்டாவது ஏன் தப்பு அப்படின்னா, ஞானத்தை கையால் காட்டும் அடையாளம் தான் சின்முத்துரைன்னு வரணும், இங்கே அஞ்ஞானம் சொல்லி கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, நாராயணர் குறித்த கீழ்காலம் கூட்டுரை ஆராய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதில் எது தவறானது அப்படிங்கிறது தான் கேள்வி, சரிங்களா? இவன் டைப்பிங் மிஸ்டேக் ஆச்சு, இது மட்டும் பார்த்துங்க. நாராயணர் குறித்த தவறான கூற்று எது? இப்போது நாலு கூற்று இருக்குது இல்லைங்களா, இதில் எது தப்புன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் வந்து தவறான கூற்று, சரிங்களா? இது ஏன் தப்பு அப்படின்னா சாருங்கம் அப்படிங்கிறது அவர் வச்சுக்கக்கூடிய வில்லோட பேர், சரிங்களா? ஸோ இது வந்து வால் கிடையாது. ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை மிச்சம் ஷேர் பண்ணி கூட சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது, முட்டையிலிருந்து தோன்றும் உயிர்களின் தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் வந்து அண்டஜம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? பறவைகள்லாம் முட்டையிலேருந்து வருது இல்லைங்களா, அந்த மாதிரி தான். முட்டையிலிருந்து தோன்றக்கூடிய உயிர்களின் தோற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அண்டஜம். கிட்டத்தட்ட அந்த முட்டை வந்து பார்க்க ஒரு அண்டா மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து உயிர்கள்லாம் உருவாகுதுன்ற மாதிரி சும்மா இன்டர்லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது, பலிப்பீடம் உணர்த்துவது எது? இது ஒரு முக்கியமான கேள்வி, இதுக்கு ஆன்சர்னு சொல்லி வச்சு பாருங்கள். இதுக்கு சரியான விடை சி, பாசம் அப்படிங்கிறது தான். பதி பசு பாசம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ஈவோ புக்கில். ஸோ அதில் பலிப்பீடம் அப்படிங்கிறது பாசத்தில் தான் உணர்த்துது. அடுத்தது, லிங்கத்தோட மூன்று வகைகளில் பொருந்தாதது எது? இதுக்கு சரியான விடை சைலஜம் அப்படிங்கிறது தான், சரிங்களா? இது வந்து ஏன் பொருந்தாதது அப்படின்னா, இது லிங்கம் உருவாக்கப்படுறதை பேஸ் பண்ணி டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்க, அதில் தான் இது வரும், சரிங்களா? இது வந்து லிங்கத்துடைய மூன்று வகைகளில் இது வராது, சரிங்களா? இந்த இதில் மூணு தான் அதில் வரும், நிஷ்கலம், சகலம், அப்புறம் சகல நிஷ்கலம். இந்த மூணு தான் லிங்கத்துடைய மூன்று வகைகள். அடுத்தது, நந்தி என்ற சொல்லுக்கு பொருள் யாது? இதுக்கு சரியான ஆன்சர் சி, எப்பொழுதும் ஆனந்த நிலையில் இருப்பவர், ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாம், ஆலயம் குறித்த கீழ்காலம் பொருத்தங்கள் சரியற்றது எது? இதுக்கு சரியான ஆன்சர் டி, கற்பகிரகம் அப்படிங்கிறது பலிப்பீடத்தை குறிக்காது, சரிங்களா? மிச்சம் இருக்க மூணும் வந்து சரியாக பொருந்திருக்கு. கற்பகிரகம் அப்படிங்கிறது அந்த ஆலயத்துடைய மூலஸ்தானம், அதாவது அந்த கோயில் எந்த தெய்வத்துக்காக கட்டப்பட்டதோ அவங்க இருக்கக்கூடிய இடம், சரிங்களா? ஸோ அது வந்து பலிப்பீடம் கிடையாது. அடுத்து, எக்ஸாம்பிள்க்கு இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி, தென்முக கடவுள் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை தட்சிணாமூர்த்தி. இது நல்லா படித்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது, கோயிலில் இருக்கக்கூடிய பலிப்பீடங்களுடைய எண்ணிக்கை என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் எட்டு, சி தான் சரியான விடை. அடுத்து போயிடலாம், கீழ்காலம் எவற்றை தரிசிப்பது இறைவனது பாத தரிசனம் அப்படின்னு அழைப்பாங்க? இந்த கேள்வி வந்து அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சரிங்களா?
இதுக்கு சரியான விடை சி, கோபுரம் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. சரிங்களா, இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது சேஸ்திரம் சரீர பிரஸ்தானம் அப்படிங்கிறது பொருள் என்ன, இதுக்கு சரியான விடை பி, ஆலயம் மனிதர் உடம்பு போல அமைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான அர்த்தம் தான் இது. சரிங்களா, அடுத்தது பூஜை முடிந்ததும் அழிக்கப்படும் லிங்கம் எவ்வாறு அழைக்கப்படும், இதுக்கு வந்து சரியான விடை டி ஆப்ஷன் தான், சனிகம். அதாவது கொஞ்சம் சனம் பொறுத்துருங்கன்னு அந்த மாதிரி தான், சனம்னா சில நேரங்கள். ஸோ கொஞ்ச நேரத்தை அந்த பூஜை செஞ்சு முடிகிற வரைக்கும் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஸோ பூஜை முடிஞ்சதும் அழிக்கக்கூடிய லிங்கத்துறை வகை சனிகம் அப்படிங்கிறது கேள்வி. அடுத்த கேள்வி, இடும்பை நோய் ஓட்டும் ருத்ரன் அப்படின்னு சிவஞான முனிவர் யாரை சிறப்பிக்கிறார், இதுக்கு சரியான விடை டி, நந்தி தேவர். சரிங்களா, இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது முருகனை சார்ந்து விளங்கும் வடிவேல் என்பது எதை குறிக்குது அப்படிங்கிறத இந்த கேள்வியில் கேட்டிருக்கும், இதுக்கு சரியான விடை பி, ஞான சக்தி. சரிங்களா, இதையும் படித்து வச்சுங்க, கொஞ்சம் முக்கியமானது தான். அடுத்தது இந்த கேள்வியை நீங்கள் இஓ பிவிஎஸ் கொஸ்டின் படிச்சிங்க, நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உயிர்களின் அவத்தைகள் எத்தனை, அதாவது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், மூன்று அவத்தைகள் இருக்குது. அடுத்தது கருப்பையில் பிறக்கும் தோற்றத்திற்குரிய பெயர் யாது, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருப்போம் இல்லைங்களா, அண்டஜம் அப்படிங்கிறது முட்டைகளில் பிறக்கக்கூடிய உயிர்களோட பேர்னு. ஸோ அந்த மாதிரி கருப்பையில் தோற்றம் அளிக்கக்கூடிய உயிர்களுக்கு என்ன மாதிரி பெயர் சொல்கிறாங்க, இதுக்கு சரியான விடை டி, சராஜம் அப்படிங்கிறது தான். சரிங்களா, இதில் படித்து வச்சிங்க முக்கியம். அடுத்தது ஏழு வகை பிறப்புகளுள் மனிதர்கள் காணப்படும் வேதங்கள் எத்தனை அப்படிங்கிறது அடுத்த கேள்வி, இதுக்கு சரியான விடை பி ஆப்ஷன், 900,000. ஓகேங்களா, அடுத்தது கடவுளின் அரூபம் எத்தனை, அதாவது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம், இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன், 4. சரிங்களா, அடுத்த கேள்வி கல்லால் செய்யப்படும் லிங்கத்திற்குண்டான பெயர் என்ன, இதுக்கு சரியான விடை ஏ, சைலஜம் அப்படிங்கிறது தான். சரிங்களா, சனிகம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பூஜை முடிஞ்சவனு அடிச்சிருவாங்க சொல்லிட்டு, அந்த மாதிரி கல்லால் செஞ்சு ஒரு லிங்கத்தை வச்சாங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சைலஜம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம், கரணத்தின் புறக்கருவிகள் எத்தனை, இதுக்கு சரியான விடை சி ஆப்ஷன், 60 அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம், ஆன்மாவை மயங்கச் செய்வது எது, இதுக்கு சரியான விடை மாயை அப்படிங்கிறது தான். சரிங்களா, டி. அடுத்த கேள்வி நாராயணரின் 7வது அவதாரத்தின் பெயர் என்ன, மொத்தம் 10 அவதாரம் எடுத்துருப்பா இல்லைங்களா, அதில் 7வது அவதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமான அவதாரம், அதனால் இது 8வது அவதாரம் அப்படிங்கிறதையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு நிறைய. அடுத்தது நாதம் எனும் மாயையின் அதிபர் யார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி, இதுக்கு சரியான விடை சிவன் அப்படிங்கிறது தான். சரிங்களா, ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி போயிடலாம், விமானங்கள் எத்தனை வகைப்படும், கோயில் இருக்கவங்களா விமானங்கள் கோயில் கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானங்கள் தான் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியில் கேட்டிருக்கோம், இதுக்கு சரியான விடை 3. ஓகேங்களா, இந்த கேள்வியும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம், கோவில் எனும் சொல்லை பிரிக்கும் முறை யாது, இதுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட், கோ கூட்டல் இல் அப்படின்னு தான் பிரிக்கணும். சரிங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம், கொடிமரத்தின் கீழ்ப்பாகம் எதனை உணர்த்துகிறது. சரிங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு சரியான விடை பி ஆப்ஷன், படைத்தல் அப்படிங்கிறது தான். கொடிமரத்தோட கீழ்ப்பாகம் வந்து சதுரமாக இருக்கும், அதே சமயம் இது வந்து பிரம்மருக்கான பாகம். சரிங்களா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக படைத்தல் வந்து பிரம்மர் தானே, கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு இன்ஃபர்மேஷன், இந்த இப்போ நான் சொன்ன மூணு இன்ஃபர்மேஷனுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். கொடிமரத்துடைய கீழ்ப்பாகம் எடுத்து சதுரமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம், அது வந்து பிரம்மரை குறிக்குதுங்கிறது முக்கியம், அதனால தான் அது படைத்த தொழிலுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்கிறது முக்கியம். சரிங்களா, அடுத்தது லிங்கம் உருவாகிறதுக்கு காரணம் கொண்டு எத்தனை வகைப்படும், இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சில கொஷின்ஸை பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டைலஜம் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் சனகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லிங்கம் வந்து கல்லால் செஞ்சோம்னா சைலஜம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பூஜைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அழிச்சிடக்கூடிய லிங்கத்துறை வகை அப்படிங்கிறது சனிகம் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி
அதை உருவாக்கக்கூடிய காரணத்தை பொறுத்து மொத்தம் ஆறு வகைப்படும். சரிங்களா, பொதுவாக லிங்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டோன்னா மூணு, நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில் பார்த்துருப்போம். ஆனால் ஸ்பெசிஃபைடாக உருவாகும் காரணத்தை கொண்டு எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா ஆறு. சரிங்களா, அடுத்தது சரியற்ற பொருத்ததே காரணம், இது நாலு ஆப்ஷன் பாருங்கள். கோவிலில் இருக்கக்கூடிய சில மண்டபங்கள் பலிப்பீடங்கள்லாம் வச்சு நம்ம உடம்பு இருக்கக்கூடிய எந்த பாகத்தை அது குறிக்குதுங்கிறது தான் வந்து இந்த கேள்வியில் பொருத்திருக்கும். இதில் தப்பாக புரிஞ்சிருக்கிறது எதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இதில் தப்பாக புரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பி ஆப்ஷன், பலிப்பீடம் அப்படிங்கிறது சிரத்தை குறிக்காது. சரிங்களா, இதில் சிரம் அப்படிங்கிறது கற்பகிரகத்தை தான் குறிக்கும். சரிங்களா, இப்போ நான் கொஞ்சம் முடிவு பார்த்துட்டு போனீங்களா, கற்பகிரகம் அப்படிங்கிறதுல வந்து மூலவர் இருப்பார். சரிங்களா, ஸோ சிரம் அப்படிங்கிற தலைப்பகுதி ஆலயத்தில் கற்பகிரகத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா, அப்போ இன்னொரு கேள்வி வரும், பலிப்பீடம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கக்கூடிய தொப்புள் பகுதி தான் வந்து பலிப்பீடம் வந்து குறிக்கும். சரிங்களா, ஸோ பலிப்பீடம் அப்படிங்கிறது தொப்புள் பகுதி அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிரம் அப்படிங்கிறது கற்பகிரகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயக்கூடிய மூணு ஆப்ஷனையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து ஆலயத்தையும் உடம்பையும் ஒப்பிடக்கூடிய அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய தடவை கேட்பாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி, சிவபெருமானின் குரு வடிவம் எனப்படுவது எது? இன்னைக்கு சரியான விடை தட்சிணாமூர். அடுத்த கேள்வி போயிடலாம், நடராஜரின் இடது கால் தூக்கிய திருவடி குறிப்பது எது? நடராஜர் செலவு பார்த்துருப்போம் இல்லைங்களா, இடது கால் தூக்கின மாதிரி இருக்கும், அந்த இடது கால் தூக்கி அந்த திருவடி அப்படிங்கிறது எதை குறிக்குது? சரியான விடை டி ஆப்ஷன், ஆன்மாக்களுக்கு இறைவன் முக்தி அருளன் அப்படிங்கிறது தான். சரிங்களா, இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அடுத்த கேள்வி, லிங்கத்தின் அடிப்பாகம் இருக்கும் வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்கு சரியான விடை சதுரம், டி ஆப்ஷன் தான். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கொடிமரம் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட அடிப்பாகமும் சதுரம் தான். அதே மாதிரி லிங்கத்தோட அடிப்பாகமும் சதுரம் தான். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம், பீடம் முதல் அனைத்தும் சதுரமாக காணப்படுவது எது? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா நாகரம் அப்படிங்கிறது பி ஆப்ஷன் தான் கரெக்ட். இது எதிலிருந்து கேட்டிருக்காங்கன்னா கோவில் இருக்கக்கூடிய விமானங்களுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் மூணு வகைப்படும், நாகரம், வேசரம், திராவிடம், இந்த மூணு தான் வரும். சரிங்களா, ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் மூணு வகையான விமானங்கள் இருக்குன்ற கேள்வியே முதல்ல முக்கியம். அந்த மூணுத்தையும் கூட சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க, இந்த பேர்லாம் படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, மூலலிங்கத்திற்கு செய்யப்படும் அபிஷேகம், அலங்காரம், நிவேதனம், அர்ச்சனை முதலிய அனைத்தும் எங்கு செய்யப்பட வேண்டும்? இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், கொடிமரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கேள்வி போயிடலாம், கீழ்காலம் கூட்டுகளை ஆராய, ரெண்டு கூட்டு கொடுத்துருக்கோம், ஆண் விமானமாக நாகரம் கருதப்படும், பெண் விமானமாக திராவிடம் கருதப்படும், இதில் எது சரி எது தப்புன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி, சி ஆப்ஷன் தான் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். மொத்தமாக மூணு விதமான விமானங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் வந்து நாகரம், திராவிடம், வேசரம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகை இருக்குது. அந்த ஒன்றுத்தையும் ஆண் பெண் அலி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. நாகரம் அப்படிங்கிறது ஆண் விமானம், திராவிடம் அப்படிங்கிறது பெண் விமானம், வேசரம் சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து அலி விமானம், அதாவது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆலயங்களில் யாருக்கு இறுதியாக வழிபாடு அமைக்கப்பட்டிருக்கும்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். இதுக்கு சரியான விடை, இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா சண்டேஸ்வரர், அதாவது அவர் அடிக்கடி சண்டை போடுவார், அதனால் லாஸ்ட்டாக வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சும்மா கேட்டால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நமக்கு மறக்காமல் இருந்தால் போதும். அடுத்த கேள்வி போயிடலாம், ஆலய வடிவமைப்பை மனித உடலோடு ஒப்பிடும்போது புருவ மத்தி குறிப்பது எது? இதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா லிங்கம். ஓகேங்களா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம், கண்டம் முதல் எட்டு கோணமாக உள்ள விமானம், மொத்தம் மூன்று வகையான விமானம் பார்த்துருந்தீங்களா, திராவிடம், நாகரம், வேசரம்னு, அதில் கண்டம் முதல் எட்டு கோணமாக இருக்கக்கூடிய விமானம் எது அப்படிங்கிறத இந்த கேள்வி. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா திராவிடம், ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி போயிடலாம், கொடிமரத்தின் அடிப்பாகம் உணர்த்துவது எது? இதுக்கு சரியான விடை பி ஆப்ஷன், படைத்தது. நம்ம இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, கொடிமரத்தோடைய அடிப்பாகம் சதுரமாக இருக்கும், அது பிரம்மனுடைய பாகம், அது பிரம்மனுடைய தொழிலான படைத்தலை குறிக்குது. சரிங்களா, இந்த மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது, அகர உயிர்போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து, இந்த ஒரு கூற்ற சொன்ன நூல் எது?
இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா திருவருட்பயன், பி ஆப்ஷன், சரிங்களா. அடுத்த கேள்வி போயிடலாம். விநாயகர் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ரெண்டு கூற்று கொடுத்துருக்கோம், அதில் படித்து பாருங்கள். விநாயகர் பிரணவ சுரூபராக இருக்கிறார். விஷ்ணு ஆலயங்களில் இவர் தும்பிக்கை ஆழ்வார் எனும் பெயரில் போற்றப்படுகிறார். ஸோ இதில் எது சரி எது தப்புன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், இரண்டும் சரிதான். பிரணவ சுரூபராக இருக்கிறது விநாயகர், கரெக்டு. அதே சமயம் விஷ்ணு ஆலயங்கள்லேயும் விநாயகர் இருப்பார். அப்போ அவரை தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போது எழுத போகிற ஈவ் எக்ஸாமில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி போயிடலாம். மனிதன் என்னும் சொல்லில் மண் அப்படின்ற அந்த ஒரு பகுதி மட்டும் குறிக்கக்கூடிய பொருள் என்ன? இது டிஎம்பிசி கொஸ்டின் அப்படி நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கேள்வி, சரிங்களா. இன்றைக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, நினைப்பவன். அடுத்த கேள்வி போயிடலாம். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாடினது யார்? இதுக்கு சரியான படி டி, ஔவையார் அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி போயிடலாம். விக்னேஸ்வரர் என்பதனும் பொருள் யாது? இதுக்கு சரியான விடை பி, விக்கனங்கள் வராமல் தடுப்பவர் அப்படிங்கிறது தான், சரிங்களா. விக்னேஸ்வரன் இருக்கு விநாயகரோட இன்னொரு பேர், அந்த பேருக்கான பொருள் தான் இது. ஸோ அடுத்த கேள்வி. மாலை மகிழ்ந்தொருபால் வைத்தார் போலும் அப்படின்ற பாடலை பாடினது யார்? இதுக்கு சரியான விடை ஏ ஆப்ஷன், அப்பர் அப்படிங்கிறது தான், சரிங்களா. அடுத்து சிவனும் நாராயணரும் இணைந்த வடிவமாக கருதப்படுவது, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்ன வச்சு பாருங்கள். இதுக்கு சரியான விடை பி ஆப்ஷன், சங்கர நாராயணர். சங்கரன் அப்படின்னா சிவன், நாராயணர்னா பெருமாள். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் சிவன் நாராயணன் சேர்ந்த வடிவத்தோட பேர். ஸோ ஈஸியாக இது ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போயிடலாம். கொடிமரத்தின் மேலுள்ள உருண்ட நீண்ட பாகம் குறிப்பது என்னது? இதுக்கு சரியான விடை ருத்ரன் அப்படிங்கிறது தான், சரிங்களா. கொடிமரத்துடைய கீழ்ப்பாகம் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியை பார்த்தோம் இல்லைங்களா, பிரம்மரை குறிக்கிறதுன்னு. அந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த பாகம் வந்து ருத்ரன் அப்படிங்கிறத குறிக்கிறது, அதாவது சிவனை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி போயிடலாம். விமானத்தின் கீழ்ப்புறம் சுதையால் அமைவது என்னது? இதுக்கு சரியான விடை சி ஆப்ஷன், முருகன், சரிங்களா. கொடிமரத்துக்கு கீழ்ப்புறம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து பிரம்மரோட இது இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விமானத்தோட கீழ்ப்புறம் சுதையால் அமைப்பது எதுனா முருகரோட வடிவம் தான், சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். கொடிமரத்தில் எத்தனை கணுக்கள் அமைப்பது சிறப்பு? இதுக்கு சரியான விடை 33, டி ஆப்ஷன் தான், சரிங்களா. இதுவும் கொஞ்சம் முக்கியமான கேள்வி தான், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ருத்ரனும் சொல்லில் உள்ள ருத் அப்படின்ற அந்த ஒரு பதம் குறிக்கிறது எது? இதுக்கு சரியான விடை துன்பம் அப்படிங்கிறது தான், சரிங்களா. இதுவும் கொஞ்சம் முக்கியமானது தான். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். மும்மூர்த்திகளையும் முத்தொழில்களையும் உணர்த்துவதாய் அமைவது யாது? இதுக்கு சரியான விடை கொடிமரம் தான், சரிங்களா. நம்ம கீழ்ப்பாகம் ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா, கீழ்ப்பாகம் பிரம்மன் இருப்பார். அதே மாதிரி மும்மூர்த்திகளையும் வந்து அந்த கொடிமரத்தில் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. கீழ்ப்பாகம் நடுவில் இருக்கிறது, அப்புறம் மேலே இருக்கிறது அப்படின்னு மூணாக பிரித்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்திகளை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடலாம். பலிப்பீடங்களுக்கு தலைமை பலிப்பீடமாக இருப்பது எது? தலைமை பலிப்பீடமாக இருக்கிறது எது? இதுக்கு சரியான விடை நந்தி தேவருக்கு பின்னுள்ள பலிப்பீடம், அதாவது பி ஆப்ஷன் தான், சரிங்களா. அடுத்தது சைவ சமயத்திற்கு முதற் குருவாக கருதப்படுபவர் யார்? இது கொஞ்சம் முக்கியமான கேள்வி. இதுக்கு சரியான விடை நந்தி தேவர், சி ஆப்ஷன் தான் கரெக்ட், சரிங்களா. அடுத்த கேள்வி. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்ற அந்த அடி காணப்படக்கூடிய நூல் எது? இதுக்கு சரியான விடை திருக்கலைற்றுப்படியார், பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி. அர்த்தநாரீஸ்வரர் என்ற சொல்லில் உள்ள அர்த்தம் அப்படின்ற அந்த ஒரு பதத்தோட பொருள் என்ன? இதுக்கு சரியான விடை பாதி, அது அர்த்தநாரீஸ்வரனா பாதி சிவனும் பாதி சக்தியும் இருப்பாங்களே அதுதான். ஸோ அர்த்தம்னா பாதி அப்படிங்கிறது பொருள். அடுத்த கேள்வி. மூலஸ்தான சிவலிங்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? இதுக்கு சரியான விடை சகல நிஷ்கலம், சரிங்களா. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியம். அடுத்த கேள்வி. பூஜை முடிந்தவுடன் அழைக்கப்படும் சிவலிங்க வகை? இதுக்கு சரியான விடை சனிகம் அப்படிங்கிறது தான், சரிங்களா. அடுத்த கேள்வி. நடராஜன் வலது கால் மிதித்து கொண்டிருப்பது, ஓகேங்களா. ஸோ வலது கால் வந்து கீழே வச்சுருப்பார், இடது கால் மேலே தூக்கியிருப்பார். அந்த வலது காலில் மிதிச்சிட்டு இருக்கிறத எது குறிக்குதுன்றது தான் இந்த கேள்வி. இதுக்கு சரியான விடை
அபஸ்காரம் அப்படிங்கிறது தான் சரிங்களா, பி ஆப்ஷன் அபஸ்காரம். அடுத்த கேள்வி, கோயிலில் எல்லா உலகங்களையும் படைத்ததற்கு காரணமான மூலப்பிரகிருதியின் இடமாக கருதப்படுவது எது? இதுக்கு சரியான விடை கற்பகிரகம், பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாக இசைந்து அப்படின்னு பாடினது யார்? இதுக்கு சரியான விடை பேயாழ்வர், பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி போயிடலாம், கலியின் முடிவில் விஷ்ணுவின் அவதாரம் என்ன? கல்கி அவதாரம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, சி ஆப்ஷன் தான் கரெக்டு சரிங்களா, 10வது அவதாரம் அப்படின்னு. அடுத்தது, பூதனை என்ற அரக்கியை கொன்றது யார்? அதான் அந்த கேள்வி. இதுக்கு சரியான விடை கிருஷ்ணர், ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆதிசேரனின் அம்சம் என அழைக்கப்படுவர் யார்? இதுக்கு சரியான விடை பலராம அவதாரம் சரிங்களா. அடுத்த கேள்வி, தன்னை எதிர்ப்பவர்கள் பலத்தில் பாதி தனக்கு வரும் அப்படின்ற வரத்தை பெற்றது யார்? இதுக்கு சரியான விடை வாலி, டி ஆப்ஷன் தான். அடுத்து, விரைவில் தீ போல ஓங்காரத்தினுள் பரமாத்மா அடங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்றது எது? சுதாசு வர உபநிடதம் அப்படின்ற இந்த ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் சரிங்களா. ஸோ நம்ம முக்கியமான 25 கேள்வியில் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம மொத்தமாக அந்த இந்து இணைப்பு இலக்கம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 9வது சாப்டர்லேருந்து 14வது சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 25 கேள்விகளை பார்த்துருக்கோம். இந்த கேள்வி நல்லா படித்து வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக எக்ஸாமில் ஒரு 30 கேள்வியாவது இதுலேருந்து அப்படியே ரிப்பீட்டடாக வரத்துக்கு வாய்ப்பு நிறைய உண்டு சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.